ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு லாஸ்ட் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் பட்டன் சைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபயர் பட்டன் சைஸில் இவ்வளோ இருக்காடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபயர் பட்டன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சைஸ் வைக்கலாம், 2GB ரேமாக இருக்கட்டும், 3GB ரேமாக இருக்கட்டும், எந்தெந்த ரேம் மொபைலுக்கு எவ்வளோ வைக்கலாம், இல்லை வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபயர் பட்டன் வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வரவே வராது. கரெக்டான ஃபயர் பட்டனை வந்து நீங்களே செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் க்ளீனாக புரியணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல நல்ல வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சொல்கிற டிப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லைக் கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா மட்டும் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சில பேர் பார்க்காமே டிஸ்லைக்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இப்போது ஓகே, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் பட்டனோட பொசிஷன். என்னடா இது ரோட்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக இதை வந்து பாருங்கள். என்னென்னா ஃபயர் பட்டன் வந்து அந்த கன் ஸ்லாட்டுக்கு வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்கோப் பட்டனுக்கு கீழே வைக்கணும். ஸ்கோப் பட்டனுக்கு ஸ்கோப் பட்டனுக்கு நேராகவோ ஸ்கோப் பட்டனுக்கு வந்து மேலேயோ அது மாதிரி வைக்காமல் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பட்டன் வந்து கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பொசிஷனு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வைக்காதீங்க அவ்வளோவா. நீங்கள் வந்து அந்த சிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிட் பட்டன் பக்கத்துலேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் வெளியில் வைக்கலாம், வெளியில் வச்சாலும் ட்ராக் ஆகும், இந்த கோடுக்கு வெளியில் வச்சாலும் ட்ராக் ஆகும். ஆனால் இருக்கிறதுலே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளியில் வைக்கும்போது நீங்கள் இப்போ ஸ்கோப் ட்ராக் பண்ணிட்டீங்க, ட்ராக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்கள் கட்டவரில் எங்கே வரும் ஆட்டோமேட்டிக்னா, இந்த சிட் பண்ணுற பட்டனுக்கு தான் வரும். ஏன்னா சிட் அப் க்ளூவால் தான் நிறைய பேர் போடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தூரமாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து மிஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த சிட் பட்டனில் வந்து கை படவே படாது சில டைம்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. அதுக்கான ரீசன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் வச்சிருப்பீங்க இந்த சிட் பட்டனையும் ஃபயர் பட்டனையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சிட் பட்டன் அதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சிட்டப் க்ளூ எல்லாம் நீங்கள் போடலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இந்த சைடில் ஒரு லைன் போது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் இந்த லைனுக்கு அந்த ஸ்கோப்புக்கு கீழே ஒரு லைன் போது பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே வச்சிங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணும்போது சில பேர்லாம் கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பட்டனில் போடும். அதுக்கான ரீசன் என்னென்னா இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபயர் பட்டனை வந்து இந்த சைடு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் கொஞ்சம் கீழே இன்னும் கூட நீங்கள் கீழே வச்சுக்கலாம். கீழே வைக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் கீழே வைக்க வைக்க உங்களுக்கு வந்து ட்ராக் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ட்ராக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட், அதாவது கிராஸ் ஹேர் வந்து ஈஸியாக மேலே போயிடும். ஹெட்ஷாட் விடுன்னு சொல்ல, கிராஸ் ஹேர் வந்து ஈஸியாக மேலே போயிடும். கொஞ்சமாக ட்ராக் பண்ணவே அதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய கிடைக்கும். அதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல நான் கிளியராக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபயர் பட்டனோட சைஸ். ஓகே, ஃபயர் பட்டன் சைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணால் கரெக்டாக ஹெட் ஷாட் விழும் ப்ரோ? நார்மல் ஒன் டேப் கன்னும் சரி, நீங்கள் வந்து MP40 அந்த மாதிரி எந்த கன்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியில் இப்போ நான் ரெட் கலரில் ஒரு இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஆரோ மார்க், அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் க்ரீன் கலரில் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ட்ராக் பட்டன் பக்கத்துலேயே. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணவே போதும். அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் வந்து எனிமிக்கு விழுந்துடும். ஸோ நடுவில் ரெண்டு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது நின்றோம். நீங்கள் அது மாதிரி ரொம்ப லாங்காக ட்ராக் பண்ணி இருக்கிறதுனா அழுத்தி ட்ராக் பண்ணுவீங்க சில பேர், அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணுறதுலேயே முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு க்ளூவால் சிட்டப் உட்காந்து க்ளூவால் போடுறது, அதுக்கப்புறம் க்ளூவால் பட்டனை வந்து க்ளூவால் கையில் எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் அப்படின்றது வந்து கொஞ்சமாக பண்ணால் போதும். நீங்கள் வந்து கொஞ்சமாக பண்ணுறதே ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து சிட்டப் வச்சு க்ளூவால் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்டு. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ட்ராக் வந்து எவ்வளோ தூரம் பண்ணோம் அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க, இவ்வளோ தூரம் இங்கேருந்து அந்த க்ரீன் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணவே போதும். அது பண்ணுறதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணவே நீங்கள் ஈஸியாக ஷாட் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம் எனிமிக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ். இப்போ தேர்ட் டிப்ஸ், மெயினான டிப்ஸ்க்குள்ள நம்ம வந்தெல்லாம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபயர் பட்டனோட சைஸ். ஸோ இது வந்து மொபைலுக்கு ரேமுக்கு எல்லாத்துக்கும் மாறுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறாது. 2GB RAM, 3GB RAM எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான சைஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து மொபைல் மாறும் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இது வந்து எந்த மொபைல் உங்கள் கைக்கு ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் அதாவது சென்சிரி இந்த ஃபயர் பட்டனோட சைஸை வந்து வைக்கணும். அது என்னென்ன ரெண்டு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து உங்கள் கையோட சைஸு. அது என்னடா அது கையோட சைஸ்ன்றியே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்ட்டு எதனா ஒன்று வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கை வந்து சில பேர் குட்டியாக இருக்கும், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருவீங்க, அது உங்களுக்கு விளையாடத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நீங்கள் எங்கே ஸ்க்ரீனை டச் பண்ணாலும் உங்கள் ஃபயர் பட்டன் மாதிரியே கை பட்டுன்னு இருக்கும், டமில் டிமில்னு போட்டு சுட்டுன்னு இருப்பீங்க. ஸோ உங்கள் டீம்மேட்லாம் பிடிச்சி உங்களை கத்தின்னு இருப்பாங்க, நடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப குட்டியாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை படவே படாது அந்த ட்ராக் பட்டனில். நீங்கள் வந்து வானத்தை தூக்கி அப்படியே கேமரா மட்டும் தூக்கி பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஃபயர் பட்டன் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலோட ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி தான் உங்களை ஃபயர் பட்டன் நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பழைய மொபைல் அதாவது 1GB RAM, 2GB RAM இந்த மொபைலாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அதோட ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபயர் பட்டனை வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 50-55 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப சின்ன ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீடியம் ஸ்க்ரீன் ப்ரோ என் மொபைல் அப்படின்னிங்கன்னா 55 நீங்கள் 60 வரையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீனும் நீங்கள் வந்து 55 60 வைக்கிறதே என்னை பொறுத்த வரையும் மேக்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நானே பார்த்தீங்கன்னா இப்போ 62 வச்சுருக்கேன். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணோம், கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் ப்ரோ குறைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நீங்கள் சின்னதாக வைக்கணும் அப்படின்றது இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ராக் பண்ணுறது ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்கள் வந்து அந்த ஃபயர் பட்டனுக்கு மேலேருந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பாருங்கள், கீழேருந்து ட்ராக் பண்ணாதீங்க. நீங்கள் கீழேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கை படுறதுக்கு நிறைய மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேலேருந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் 360 degrees அடிக்கும்போது க்ளீனாக அடிக்கலாம். நீங்கள் வந்து சின்னதாக ஃபயர் பட்டன் வைக்கும்போது, ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் அழகாக வந்து பொறுமையாக மேலே பிடிச்சி அப்படி வலிச்சு அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே பண்ணிடலாம். நீங்கள் இதுவே வந்து ஃபயர் பட்டனை வந்து நான் செகண்ட் இது பாருங்கள், அதில் எப்படி பண்ணியிருப்பேன்னா நடுவுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி தான் வரும். அவ்வளோ பெருசாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அது வந்து ஃபுல்லாகவே ட்ராக் ஆகாது, பாதி தான் ட்ராக் ஆகும். நடுவுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் நடுவுலேருந்து ட்ராக் பண்ணும்போது ட்ராக் ஆகுமா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ரொட்டேஷன் ஷாட்லாம் அடிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெருசாக நீங்கள் ஃபயர் பட்டனை வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகி மேலே போகவே போகாது, சைட்லேயே தான் ரொட்டேட் ஆகிருக்கும். ஏன்னா ஃபயர் பட்டன் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஜூம் பட்டன்லாம் கையில் படும். நீங்கள் நிறைய டைம் ஷூட் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஜூம் பட்டன்லாம் கையில் படும். ஸோ அது எல்லாத்துக்குமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபயர் பட்டனை வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மாற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் பட்டனோட சைஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு தரமாக எட்டு விடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ஃபயர் பட்டன் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தூரமாக வச்சு விளையாடி ட்ரை பண்ணுங்கள். சிட் பட்டன் வந்து பக்கத்தே வைக்கிறதுக்கு ஃபயர் பட்டன் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சிட்டப் க்ளூவால் வந்து தரமாக போடலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப் க்ளூவாலுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா நம்ம பழைய வீடியோவை பார்த்து சில பேர்லாம் அடோ பாய் பசங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இப்போ கமெண்ட் பண்ணிருக்கானுங்க, நீயே க்ளூவால் ஃபாஸ்ட்டாக போட மாட்டேற, நீலாம் எது டாக்டிக்ஸ் ட்ரிக்ஸ் தர அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், என்ன பொறுத்த உங்களுக்கு வந்து பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு வந்து புரியணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத, அது வந்து கண்ணாமண்ணானு இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் யோசிப்பேன். ஸோ இந்த வீடியோவில் மூணே விஷயம் தான், உங்களோட ஃபயர் பட்டனோட சைஸ் வந்து எவ்வளோ வைக்கணும்னா உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணுற இடம் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, காலி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, சிட் பட்டனுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் க்ளூவால் வந்து உட்காந்து போடும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக பக்கத்துலேயே டச் பண்ண முடியும் சிட் பட்டனை. அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப வெளியே வச்சிங்கன்னா. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணுறதுக்கு தடங்களாக எல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிடலாம் இந்த ஒரு வீடியோ மூலமா. ஸோ ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அளவுக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.